இந்தியாவில் ஸோ இப்போ வந்து மசனகுடி வந்துக்கிறோம். மசனகுடியில் வந்து இங்கேருந்து வந்து சஃபாரி ரைடு போயின்னு இருக்கிறோம். நாங்கள் ஃபேமிலியாக வந்ததுனால வந்து எங்களுக்கு வந்து மூணு ஜீப்பு தேவைப்பட்டது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மூணு ஜீப் எடுத்துக்கிறோம். மூணு ஜீப் எடுத்து ஃபாரஸ்ட்டுள்ள போயிட்டு அப்போ வந்து பார்க்கலாம். இது பாருங்க சென்ட்ரலில் போயின்னுக்கிறாங்க எல்லாம். ஸோ இந்த இடையோ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே ஃபாரஸ்ட் உள்ள இறங்க இருக்கோம். வண்டி போயின்னு இருக்குது, ஜாலியாக போயின்னு இருக்கிறாங்க. ஸோ நம்மளும் உள்ளே போயின்னு இருக்கிறோம். உள்ளே போயிட்டு ஏதாவது நம்ம நல்ல அனிமல்ஸ் பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். உள்ளே போயிட்டு பார்க்கலாம். வண்டி ரொம்ப குளிஞ்சது, அதில் வந்து வீடியோ எடுத்து பண்ணல. செம்மையாக போயிருந்துக்கிறாங்க. செம்ம ஒரு டேஞ்சர் பிளேஸ் இருக்கு. சூப்பரான ஆஃப் ரோடிங், வண்டி அசால்ட்டாக போயிட்டு இருக்குது பாருங்க. செம்ம ஒரு ஆஃப் ரோடு, பயங்கரமாக ஓட்டுறாரு அவரு. ஸோ இங்கே வந்து வியூ பாருங்களேன், வியூ பாயிண்ட் பயங்கரமாக இருக்குது. சான்ஸ் இல்லைங்க அந்த ரோட்ல, பயங்கரமாக ஓட்டினார் அவரு. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த கோயிலுக்கு மேலே தான் போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த சைடு மேடு ஏறி நகரும். ஸோ இங்க வந்து வியூ பாயிண்ட் பாருங்களேன். வண்டி ரொம்ப குளிங்க ஆஃப் ரோடு இல்லை. ஸோ அதனால வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது எடுக்கிறது. ஆஃப் ரோட் தாங்க வேற மாதிரி இருக்குது, வேற லெவல்ல, வேற லெவல்ல இருக்குது. இங்க இந்த வியூ பாயிண்ட் பாருங்க. அதுக்கப்புறமா இங்க ஏறி நம்ம ஏதோ இதுதான் ஏறு போறோம். ஏறி வந்து அப்புறம் அங்க என்ன இருக்குன்னு சரியா தெரியல, போயிட்டு பார்ப்போம். வந்துட்டோம் வியூ பாயிண்ட்டுக்கு. இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் வந்துக்கிறோம் கைஸ். இப்போ பார்த்தா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் காட்டுறேன் பாருங்கண்ணா, வேற லெவலாக இருக்கு. ஸோ நம்ம ஃபேமிலி இங்கே தான் இருக்கிறாங்க. அங்கே இந்த ஜீப்பில் தான் நம்ம வந்தோம், ஒரு மூணு ஜீப் எடுத்தோம். ஸோ அந்த லாஸ்ட்லேயும் ஆள் இருக்கிறாங்க மேலே, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு. ஸோ நம்மளுக்கு அவ்வளோ டைம் இல்லையா. இங்கே கோயில் ஒன்று இருக்கு, அப்படின்னா கோயில்னு கூட சரியாக தெரியாது இல்லை. அப்புறம் இங்கேருந்து வந்து நம்ம எங்கே போகிறோம்னா ஏதாவது அனிமல் கிராசிங் ஆகிற பிளேஸாக சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம பார்ப்போம். இல்லைன்னா ஒரு ரைடு முடிச்சுட்டு ஜாலியாக சரியான ஆஃப் ரோடு செம்ம ஒரு ஃபன்னாக இருந்தது. அவர் அந்த மாதிரி ஒரு ஜர்க்கு ஓட்டுறாங்க, வேற லெவலாக இருந்தது. இது இங்கே வந்து நம்ம வேன்லேயும் வந்துடலாம். ஸோ ஜீப்பில் வந்ததுனால வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இருந்தது. இங்கேருந்து வந்து போயிட்டு பார்க்கறதுக்கு மாடு குட்டிலாம் இது பாருங்களா, அங்கே ஜூம் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதாங்க ஜூமிங் ஆகுது. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்தாங்க பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். மாடுங்க தெரிஞ்சுங்களா, காட்டு மாடுங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லை வளர்க்குற மாடா என்னன்னு சரியா தெரியல அங்கே. அப்புறம் இந்த சைடும் வந்து நிறைய இருக்கு, எங்கெங்க இருக்காது. இதோ இங்கே இருக்குது பாருங்க, இந்த மாடும் இது வந்து வளர்க்குற மாடு தான் நினைக்கிறேன், பசு மாடுன்னு நினைக்கிறேங்க. அது லொக்கேஷன்லாம் வேறு லெவலாக இருக்குது. இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு எங்கே போகிறாங்கன்ட்டு பார்ப்போம். போயின்னுக்குறோம், ஃபுல்லாக பாரியாகுது. ஸோ இங்கேருந்து நின்று பார்த்துடலாம். இது ஒரு வியூ பாயிண்ட்டுங்க.
சும்மா அண்ணா எப்படி சொல்றது காத்து வேற லெவலா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கைஸ் இங்க இருந்து நம்ம கிளம்பிட்டோம். இந்த வியூ பாயிண்ட் வச்சு நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளேஸ் போட்டோம் பண்ணிக்கிறாங்க. ஸோ செம்மையா இருக்கு பாக்கிறதுக்கு லுக்கா. என்னன்னா ஆஃப் ரோடுங்க. நம்ம ரெண்டு வண்டி வந்து பெட்ல போயிடுச்சு. நான் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுனால லேட் ஆயிடுச்சு. நான் மாமா வண்டியில வந்து நிற்கிறேன். ஸோ அண்ணா வந்து அம்மா வந்து அவங்களது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ல போயிட்டாங்க. ஸோ ரோடு பார்க்கவே செம்ம டேஞ்சர் ஆகுது. அசால்ட்டா அப்படியே விட்றாங்க இவங்க. வேற லெவலா இருக்கு பாக்குறேங்க. வண்டி பயங்கரமா குழுங்குது காய்ஸ். இல்லைன்னா கொஞ்சம் நல்லா எடுக்கலாம். ஆஃப் ரோடு பண்றதுனால அவங்க போற ஸ்பீட்ல அப்படியே விட்றாங்க அசால்ட்டா. ஸோ அதனால வந்து ரொம்ப துள்ளுது வண்டி. ஸோ அந்த வண்டி வந்து ரோட்ல வராங்க. நாங்கள் ரோட இல்லை ஆஃப் ரோட்ல வந்துருக்கிறோம். செம்மையா இருக்குது பாருங்களா. எட்டி பார்க்க பயமா இருக்குதுங்க. இது பாருங்க வரும்போது இந்த சைட்ல இருந்து அப்படியே வந்தாங்க. ஸோ பாருங்க பயங்கரமா செம்மையா தந்துங்க வண்டி. இங்கிருந்து வந்து இப்போ சஃபாரி ரைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் உள்ள வந்துக்கிறோம். அந்த ஃபாரஸ்ட் உள்ள தான் அனிமல்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. இருக்கோமான்னு தெரில. மயில் தானே இருக்கு. மயில் தான் இல்லைங்க கல்லுங்க. ஸோ பார்க்கறதுக்கே வந்து நல்ல ஒரு டீப் ஃபாரஸ்ட் ஆகுது. நம்ம பைக்கில் வரும்போது இந்த இதில் ஸோ அதேமாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு ட்ரில்லிங்காக எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு ஏதாவது ட்ரில்லிங்காக தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க பார்ப்போம். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மான் இருக்கு பாருங்கள். தெரிஞ்சுங்களா மான் செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இங்கேருந்து வந்து போகலாம். காட்டியானை இருக்குது பாருங்க. காட்டியானை இருக்குது கைஸ் அங்கே. ஸோ வந்து இப்போது தெரிஞ்சுங்களா ஆனால் சைலண்ட்டாக இருக்கிறோம். அது வந்து துரத்தோமா. ஸோ அது வந்து நின்று நம்மளை பார்த்துன்னு இருக்குது. ஒரு வேளை துரத்த ஆரம்பிச்சிச்சின்னா ஓட வேண்டியது தான் இங்கேருந்து. எவ்வளோ சைலண்ட்டானு இருந்து எனக்கு பாருங்க. ஜூம் பண்ணிக்கிறேன். நம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தெரிஞ்சு பாருங்கள் இங்கேருந்து. அது நல்லா அந்த தண்டெல்லாம் கூட செம்மையாக இருக்குதுங்க. நிற்குது அங்கேருந்து தலைலாம் ஆட்டுது பாருங்களேன். அது போதுங்க போதுங்க கிட்ட வந்துங்களா. கிட்ட வருது பாருங்க. அங்கே பாருங்க கைஸ் இப்போ கிளியராக தெரியுது. வருது பாருங்க. எவ்வளோ நேரமாக அங்கேயே நின்று நம்மளை பார்த்து நிற்கிறது. ஸோ துரத்தோமா என்னன்னு தெரியல. துரத்துறதுக்கு ரெடியாக இருக்காது என்னன்னு தெரியல. அது காட்டியானை போலங்க. அது தோங்க எங்கள் காட்டியானை தாங்க. அது துரத்த போகுது இப்போது ரெடியாகுது. சரி உள்ளே போகுது. நம்மளை பார்த்து பயப்புத்தா நான் தெரியாது. இங்கே பாருங்க உள்ளே போகுது. பிரியம் வெளில வருது. 1, 2, 3 சொல்லி இப்போ துரத்த ஆரம்பிச்சு என்ன அவள் தான் அள்ள விட்டு ஓடணும். இப்போது அங்கே முஷ்டம் அங்கே முஷ்டம் வந்து வேறு ஒரு பிளேஸ் வந்தோம். வரவே இல்லை. யானை மான் மயில் நிறைய பார்த்துட்டோம். பார்த்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏரி மாரி இருக்குது. இது என்ன டேம் இருக்குமா நான் சரியாக தெரில. வேவ் பார்க்குறேங்க நீங்களே. தண்ணியெலாம் செம்மையாகுது. ஸோ இங்கேருந்து தான் தண்ணி வருது. ஸோ அனிமல்ஸ்லாம் வந்து இங்கே தண்ணி குடிக்கும்ன்ட்டு சொன்னாங்க. ஆனால் ஒரு இக்காக்கா குறை இல்லைங்க. ஆனால் வந்து குடிக்கும்னு சொன்னாங்க. வரவே இல்லை. ஸோ யானையும் பார்த்துமா. ஸோ கண்டிப்பாக இருக்கும். அது நம்ம பேட் லக்குன்னு நினைக்கிறேன். அது வரும்போது நம்ம இல்லை. இப்போ பார்த்தோன்னா இங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ பஸ் அந்த நான் ஃபாரஸ்ட் ஏரி போகல. அதுவும் ஃபாரஸ்ட்
செலவு பண்ணிக்கிறாங்க கோபுரம் மட்டும் தெரிஞ்சு பாருங்க. சோ இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீரப்பன் வந்து கோயிலுக்கு அடிக்கடிக்கு வருவாரா. சோ இந்த கோயில் தான் அது. இங்க கோபுரம் மாதிரி வந்து பாருங்க அதுதான். இங்க பாருங்க குரங்கு எப்படி இருக்குன்ட்டு. இந்த குரங்கு நேம் என்னது? லங்கூரா. சிங்கவால் குரங்கு இதுக்கு தமிழ்ல, இங்கிலீஷ்ல வந்து லங்கூர்னு சொல்றாங்க. கொம்பு மானம் இருக்கு பாருங்களேன், செம்மையா இருக்குங்க. கொம்பு மானு பிளஸ் வந்து என்ன குரங்கு, நங்கூரா, நங்கூர் குரங்கு, ரெண்டுமே செம்மையா இருக்கு. அப்படியா? காட்டு பண்ணி இருக்கு பாருங்களேன். ஏதோ கரெக்டா ஒரு ரெண்டு காட்டு எருமை இருக்கு இங்க உள்ள. கரெக்டா ஏதோ அங்க இருக்கு. ஓ வெள்ள வருது பாருங்க, இதோ இருக்கு பாருங்க காட்டு எருமை. பயங்கரமா இருக்கு கைஸ். அது சரியான பெருசு. ஸோ ரெண்டு இருக்கு இதுல. அது ஃபேஸ் பார்த்தா கொம்பும் வந்து வேற லெவலா இருக்கு இதுல. அது நிக்குது பாருங்க, ஏதோ சாப்பிட்டு நிக்குது. இப்ப எங்க இது தண்ணி குடிக்க போகுமா? தண்ணி குடிச்சுட்டு மேல வருதுங்களா? இப்ப அது வந்து அந்த சைடு நம்ம போனோம்ல, அங்க போய் தண்ணி குடிச்சுட்டு இப்படிக்கா வந்து நிக்குது. ஸோ இப்போ இங்கிருந்து அப்படியே கிளம்பும். இங்கிருந்து நல்லா பேச இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனேன். ஆ ஓகே, இந்த இருக்கு பாருங்க, ரெண்டு இருக்கு. ஒன்று உள்ள இருக்கு, ஒன்று வெளில இருக்கு. ஆ ஆ அப்படியே போ, மூவ் பண்ண. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ நான் வந்து கிளம்புறோம். ஸோ வந்து அவ்வளோதான், இப்போ இங்கே வந்து கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு பார்ப்போம் கைஸ். நம்ம ஜானோ நிற்கிறத பாருங்க, வந்துட்டோம் வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து இங்கே வந்துட்டோம், இங்கேருந்து வந்து கிளம்புறோம். மறக்காமல் இந்த சஃபாரி ரைடு எல்லாம் பண்ணிக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உமர்லாக்ஸ் 96 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.